ஓகே, இப்போ நம்ம ஷேப்ஸு, ஷேடிங்கு, பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த மூணையும் வச்சு எப்படி ஒரு திங்ஸை உருவாக்குறது? ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்று பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூ வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கும். இப்போ உங்களுக்கு மேலே உங்கள் கண்ணுக்கு மேலே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கு கண்ணுக்கு கீழே ஒரு பொருள் அப்படி கீழே பார்க்குறீங்கன்னா அதோட பொருள் வந்து சின்னதாக தெரியும். ஸோ இதுதான் பெர்ஸ்பெக்டிவ்னு நம்ம சொல்கிறோம். அதை எப்படி அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஷேடிங்கில் அதை டெப்த்து ஃபீல்லாம் கொடுத்து கரெக்டாக வரைகிறத அதை பற்றி இந்த இதில் ஒரு வாட்சை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒரு வாட்சில் எப்படி டெப்த்து கொடுக்குறோன்றத இதில் வரைஞ்சி காட்ட போகிறேன். வாட்ச் ஒன்று வரைய போகிறோம். லைட் அவுட்லைன் எப்படி போடுறதுன்றத பாருங்க. ஓகே, முதல்ல நம்ம ஒரு ஃப்ளோர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். எதுக்கு நம்ம அதை பண்ணுறோன்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அது ஏதாச்சும் ஒரு டேபிளோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் மேலே தான் அது இருக்கும். அப்படின்னா தான் அதில் லைட்டிங்ஸோ ஷேடோ கொடுக்குறப்ப தான் அதோட திங்ஸ் வந்து நல்லா விசுவலாக தெரியும். இதே எதுவுமே கிரவுண்ட் எதுவும் இல்லாமல் சும்மா நம்ம வெறும் திங்ஸை மட்டும் வரைஞ்சோன்னா நம்ம அந்தரத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம முதல்ல ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணி அதில் பண்ணுறோம். எப்பயுமே எந்த ஒரு டிராயிங் வரைய போகிறீங்கனாலும் அது ஃபஸ்ட்டு முதல் ஒரு அவுட்லைன் க்ரியேட் பண்ணிடுங்க. இந்த இமேஜோட அவுட்லைன் இதுதாங்க. இதில் மேற்கொண்டு இப்போ ஷேடிங் இதெல்லாம் கொடுக்குறப்ப தான் இதோட ரியாலிட்டி ஃபீல் கொடுக்கும். அதோட டெப்த்து நல்லா ஃபீல் ஆகும். அந்த டெப்த்து ஃபீல்லாம் கொடுத்தா தான் அதோட பெர்ஸ்பெக்டிவ் இதுவும் சரியாக தெரியும். இப்போ என்ன மெட்டீரியல் அதில் இருக்குன்றதும் அந்த நம்ம ஷேடிங் கொடுக்குறதுல தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அவுட்லைன் இப்போ முடிஞ்சு, இப்போ நம்ம இதில் தான் ஷேடிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பென்சில் வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அவுட்லைன் போட்டது வந்து ஹச்பி பென்சிலில் தான் போட்டிருக்கோம். இதுலேயே நம்ம ஷேடிங் கொடுக்குறாருந்தாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த நீடில் வந்து ரொம்ப சின்ன நீடிலாக இருக்கனால, ஸோ இது ஓவர் ப்ரெஷர் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஷேடோலாம் கொடுக்குறப்போ ரொம்ப டார்க்னஸ் வந்து ஓவர் ப்ரெஷர் பண்ணணும். அதே இது நம்ம ஒரு 10B இல்லை 12B ஸ்டெட்லர் சார்கோல் இந்த மாதிரி பென்சிலை நம்ம இது பண்ணோன்னா அதோட நீடில் வந்து நல்லா போல்டாக இருக்கும். ஸோ போல்டாக இருக்கப்போ அதோட டார்க்னஸ் வந்து நல்லா ஃபீலாக இருக்கும். அதனால் ஷேடிங் கொடுக்குறப்ப நம்ம ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம அதே ஹச்பி பென்சிலில் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ணினோம் அதே ப்ரெஷரில் தான் இப்போ இந்த ஸ்டெட்லர்லேயே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதோட ஃபீல் பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. ஸோ இதே ஃபீலில் நம்ம ஷேடிங் கொடுக்குறப்ப நல்லா டார்க்காக வரும், பார்க்குறக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவு நம்ம ஷேடிங் கொடுத்துருக்கோம். இப்போ ஷேடிங் கொடுத்ததில் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இது எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல எப்படி இதாக இருக்குன்றத நீங்கள் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நம்ம டிராயிங்கை பொறுத்த வரையே ரொம்ப பொறுமை தான் ஃபஸ்ட்டு. நம்ம வேகமாக பண்ணணுன்ட்டு ஒரு இதாக பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்னஸோ கரெக்டான லைட்டிங் உங்களால் வைக்க முடியாது.
இப்போ ஷேடிங் எல்லாமே முடிஞ்சுங்க. இன்னும் இதில் நல்லா ஒரு டெப்த் ஃபீல் நல்லா இதாக அட்ராக்டிவாக காட்டணும்னா நம்ம அவுட்லைன் ஸ்ட்ரோக் இருக்குல்ல அதை இன்னும் நல்லா டார்க்காக போட்டிங்கன்னா என்ன திங்ஸ்ன்றத நல்லா எம்போஸ் பண்ணி காட்டும். இதாங்க ட்ராயிங்கு. இதை நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் எல்லாமே பெஸ்ட்டாகவே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாவோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைப்பட்டாவோ அதை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஐடியா கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நீங்களும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.